விடிய திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்ந்து ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தெரிவித்துள்ளார். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமாரை ஆதரித்து அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி வேலுமணி, முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்எஸ் நடராஜன் ஆகியோர் தேர்தல் பிரச்சாரம் செய்தனர். காங்கேயம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சென்னிமலை பகுதிகளில் வாக்கு சேகரித்தனர். இதில் தேமுதிக, எஸ்டிபிஐ, புதிய தமிழகம் கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, விடியா திமுக அரசால் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். எந்த திட்டம் தராமல் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு பாத்தீங்கன்னா கரண்ட் பில் எவ்வளவு கட்டணும் தெரியுது, முன்னாடி ஏத்திட்டாங்க, சொத்து வரி ஏத்திட்டாங்க, பால் விலை உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, யாருக்கு வேலை இல்லை, மோசமான ஒரு சூழ்நிலையை திமுக அரசு உருவாக்கிறது. இந்த மூன்றாண்டு காலத்தில் எந்த திட்டம் தராமல் ஒரு ஆட்சி நடக்குதுன்னா திமுக ஆட்சி தான். ஆகவே இந்த எடப்பாடியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு எடப்பாடியில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து முதலமைச்சராக இருக்கும் பொழுது அம்மா ஆட்சியை சிறப்பாக நடத்தி இன்னைக்கு அதிகமான திட்டங்கள் தந்தார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 11 மருத்துவக் கல்லூரி மட்டுமல்ல, அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகள்லாம் 7.5% இடஒதுக்கீடு தந்து இன்றைக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இன்னைக்கு 600 மேற்பட்டவர்கள் இன்னைக்கு படிக்கிறாங்கன்னா வருஷம் உருவாகிறாங்கன்னா அதுக்கு எடப்பாடி இருக்காங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு அத்தனை அடிப்படை திட்டங்களும் நம்ம கொண்டு வந்தோம். அம்மா கொண்டு வந்த திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தாலிக்கு தங்கம், அம்மா பரிசு பெட்டகம், அம்மா இருசக்கர வாகனம், எடப்பாடி கொண்டு வந்த இன்னைக்கு அம்மா மருத்துவமனை, அம்மா மெடிக்கலிங், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இது எல்லாம் இந்த அரசு நிறுத்தியிருக்காங்க. விடியா திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அடைந்துள்ளதாகவும், கடந்த முறை வெற்றி பெற்ற திமுக கூட்டணி எம்பி ஈரோடு தொகுதிக்கு எந்த திட்டங்களையும் செயல்படுத்தவில்லை என கூறினார். இரட்டை இலையில் வாக்களித்து ஆற்றல் அசோக்குமாரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். நம்முடைய அம்மாவுடைய ஆட்சியில் கொண்டு திட்டங்கள் நிறுத்துறது மட்டுமல்ல, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறாங்க. நம்முடைய குழந்தைகள் எல்லாம் கெட்டு சீரழிக்கக்கூடிய ஒரு மோசமான ஆட்சி இந்த ஆட்சி இருக்கிறாங்க. தயவு செஞ்சு யாரும் திமுக ஓட்டு போட்டுறாங்க, இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்ட 38 MP 5 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால நம்முடைய ஆற்றல் அசோக்குமார் அவர்கள் உங்களுக்கு தெரியும், அவரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆற்றல் அறக்கட்டளை வச்சிருக்காரு, இன்னைக்கு நிறைய பேருக்கு மருத்துவ உதவி செய்யறாரு. யாராவது இந்த தொகுதியில ஏதாவது ஒரு பிரச்சனை உடம்பு சரியில்லைன்னா உடனடியா மருத்துவ உதவி செஞ்சு அவர் காப்பாற்றக்கூடிய, இதுக்கு அதாவது எம்பி ஆகிற முன்னாடி இத்தனை உதவி செய்யறாரு, கோயில் கட்டி கொடுக்கிறாரு, அதே போல பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் போய் நிற்கிறாரு, உணவகம் குறைந்த விலையில் கொடுக்கிறாரு, அதே போல மருத்துவ உதவி செய்யறது மிகப்பெரிய விஷயம், அதெல்லாம் செஞ்சிருக்காரு. ஆகவே நிறைய இன்னைக்கு காலேஜ் ஸ்கூல் எல்லாம் வச்சிருக்காரு. இவர் வந்து எம்பி ஆயிட்டாருன்னா நிறைய உதவிகள் இன்னைக்கு அவர் செய்வார். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள அம்மாத்திடல் மைதானத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி ஆய்வு மேற்கொண்டார். வரும் 10ஆம் தேதி திருப்பூர் பாண்டியன் நகரில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் திருப்பூர் தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் அருணாச்சலத்தை ஆதரித்து கழக பொதுச் செயலாளர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். பிரம்மாண்டமான மேடை அமைப்பது உள்ளிட்ட முன்னேற்பாடு பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், முன்னாள் அமைச்சர் எம்எஸ்எம் ஆனந்தன், திருப்பூர் வடக்கு எம்எல்ஏ கேஎன் விஜயகுமார், முன்னாள் எம்எல்ஏக்கள் குணசேகரன், பழனிசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர்.